தருமபுரி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் சென்ற அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, விவசாயிக்கு நீர்நிலம் இல்லாத ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோலதான் உயிராக இருப்பது விவசாயத்தில் நீர். அந்த நீரை நான் விவசாயி என்ற முறையில் அந்த அருமையை அறிந்தவன், எவ்வளவு பயன்படும், எவ்வளவு பிரச்சனையை தீர்க்கும் என்பதை உணர்ந்தவன். நீண்டகால பிரச்சனையாக இருக்கின்ற ஒகேனக்கல் நீரேற்று பாசன திட்டத்தை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வருகின்ற போது நிறைவேற்றி இந்த மாவட்டம் எங்கே பார்த்தாலும் பசுமையாக செழித்து வளமாக இருக்கின்ற மாவட்டமாக காட்சியளிக்கும். வீடுகளுக்கு தடையில்லாமல் மின்சாரம் அம்மாவுடைய அரசு கொடுக்கப்படும் என்று அறிவித்து தடையில்லா மின்சாரத்தை வழங்கிய அரசாங்கம் அம்மாவினுடைய அரசாங்கம். ஒரு நாடு செழிக்க வேண்டுமென்றால், வளம் பெற வேண்டுமென்றால், ஒரு நாடு பொருளாதாரத்தில் ஏற்றம் பெற வேண்டுமென்றால் தடையில்லாமல் மின்சாரம் வேண்டும். கொரோனா தொற்று இருந்த காலகட்டத்தில் இது எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் மக்கள் எப்படி போனால் என்ன, எக்கேடு கேட்டால் என்ன, அனைத்து வருமானங்களும் தன் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவ்வாறாக முதலமைச்சர் எடப்பாடி விமர்சனம் செய்துள்ளார்.